ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9க்கான வந்து நிறைய அஃபிஷியல் லீக் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாக்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன் லீக் ஆயிடுச்சு. ஆனாலுமே அஃபிஷியலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 108 அப்படின்றத ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு கேமரா மாடியூல் வந்து என்ன டிசைனில் வரும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அஃபிஷியல் டிசைன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 108 அப்படின்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகலாம். கீழே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே தான் தரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே போனோன்னே 2x பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிய வரலாம். ஒன்று, டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து AMOLED ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா பில்ட் ஃபார் கேமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேமிங் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிசைனில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோட் 9 டிசைனே வந்து அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. நோட் 8 அண்டு நோட் 7 கம்பேர் பண்ணும்போது நோட் 9 டிசைன் வந்து ரொம்ப அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ டிசைனில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டர் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட்டர் அண்ட் பெட்டர் இதுலேருந்தே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், நோட் 9 டிசைன் வந்து அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்றதுனால வந்து இதில் வந்து டிசைன் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட சைட் வியூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்றது வந்து நமக்கு அஃபிஷியலாகவே நல்லாவே தெரியுது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு தெரியுது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும் ஃபோனு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்கர் பேட்டரி, ஃபாஸ்டர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அந்த நோட் 9லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 வாட்ஸ் கிட்ட சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு ஒரு 6000 mAh அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதோட பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் கேமராவோட இதுவும் தான் இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் தான் தெரியுது. ஸோ இந்த டைமும் நமக்கு வந்து சாம்சங் கேலக்ஸியில் இருக்க மாதிரி அதே பஞ்ச் ஹோல் கேமரா தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எந்த டிவைஸ்லையுமே அவங்க கவர் பண்ணாத புது ஃபியூச்சரை கவர் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா போக்கோ X3 வந்து இந்த ஃபியூச்சர் இருந்துச்சு, ஹைரஸ் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஆடியோவில் வந்து எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் பார்த்திங்கன்னா ஹைரஸ். ஸோ நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வந்து கிராஸாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹாப்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து போக்கோ X3 இருந்த மாதிரியே நமக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக்கை வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் குவாலிட்டி கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் ஆன் ஃப்ரண்ட், இது வந்து எப்பயுமே ரெகுலராக அவங்க நோட் சீரியஸில் கொடுக்குறது தான். ஸோ அவ்வளோதான் நமக்கு இதில் இருக்க டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஜி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.